இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த குட்டி சைத்தான், எந்த பில்லி சூனியம், எந்த மாந்திரிக வல்லமை எல்லா அலறிக்கிட்டு வெளியே ஓடும். உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து நான் பாவியா இருக்கும் போது எனக்காக மறித்த அந்த அன்பு, ரோமர் 5:6 சொல்லுகிறது, நான் பெலனற்றவனா இருக்கும் போது கிறிஸ்து எனக்காக மறித்தார். ரோமர் 5:8 சொல்லுகிறது, நான் பாவியா இருக்கும் போது கிறிஸ்து எனக்காக மறித்தார். ரோமர் 5:10 சொல்லுகிறது, நான் தேவனுக்கு சத்ருவா இருக்கும் போது அவர் எனக்காக மறித்தாரே. இந்த அன்பை காட்டிலும் வேறு அன்பு இந்த உலகத்துல வேற என்னங்க இருக்கு? விரோதமாக தாவீது யுத்தம் பண்ணினது போல இன்னைக்கு நம்ம எல்லாம் யுத்தம் பண்ணுகிற ஒரு சேனை. ஆமே, நீங்க சொல்லிருங்க, நாங்க யுத்தம் பண்ணுவோம், நாங்க ஆண்டவரோடு இணைந்து ஜெபிப்போம், தேசத்துக்காக ஜெபிப்போம், குடும்பத்துக்காக ஜெபிப்போம், பட்டணத்துக்காக ஜெபிப்போம். சாத்தானே, நீ வர முடியாது, உன் கிரியைகள், உன்னுடைய தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எலியாவின் மேல் இருந்தபடியினாலே ஆகாபின் ரதங்களுக்கு முன்பாக ஓட பண்ணினான். இனி சத்ரு உன்னை மேற்கொள்ளுவதில்லை, ஆகாபின் ஆவிகள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. ஒரு பரலோக அக்னி தழல் ஆவியில வந்து இறங்குகிறது, புதிய அந்நிய பாஷை தருகிறார், அக்னி விழுகிறது. இந்த மீட்டிங் வந்து இந்த வாலிப பிரயாணத்தில் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்தது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. இந்த வசனத்துக்கு வரத்துக்கு முன்னாடி தாமதிச்சோம், ஆனால் வந்ததுக்கு பிறகு ஆவியில் பலப்பட்டிருக்கோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆவிக்குரிய மனுஷனை வந்து எப்படி உயிர்ப்பிக்கணும், எப்படி தனித்திருக்கணும், எப்படி ஜெபித்திருக்கணும், எங்கள் ஜப வாழ்க்கைக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. இன்னும் ஜபம்னா என்ன, அதை எப்படி நம்ம ஜபம் பண்ணணும், ஜபம் பண்ணுவது நம்ம ஜபம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப நல்லா பேசினாங்க. அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. அது இந்த கூட்டம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. திஸ் மீட்டிங் வாஸ் ரியலி அ கிரேட் பிளெஸிங் இன் மை லைஃப். ஜபம் எவ்வளோ முக்கியமானதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஜபத்தில் எப்படி இருக்கணும், தனி ஜபத்தில் எப்படி நிலைத்து நிற்கணும்னு சொல்லிட்டு பிரயோஜனமாக இருந்தது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த ஜப முகாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது எங்களுக்கு.